எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து உங்களை இதுக்கு முன்னாடி ஒரு நடிகை நான் சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்ற பேரில் நான் ப்ரொடியூசராக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். என்னோட முதல் தயாரிப்பு வந்து பாண்டியநாடுன்ற தலைப்பில் திரு சுசீந்திரன் அவர்கள் இயக்கத்தில் நான் பண்ணுற படம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர் அண்ட் இது வந்து திவாலி அன்னைக்கு வெளியாக போகுது. அண்ட் சைமல்டேனியஸ்லி தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆக போகுது. தெலுங்கோட தலைப்பு கூடி சீக்கிரம் அறிவிப்போம். எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை, ஒரு இப்போ எனக்குன்ட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கணும். அதில் வந்து புதுமுக இயக்குநர்களுக்கும் இப்போ டேலண்டட் ஆக்டர்ஸ்க்கும் ஐ வாண்ட் டு யூனோ கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் கோயின்சிடென்ஸாக என்னோடய மொதல் படம் நானே நடிக்கிறேன். பிகாஸ் இந்த கதை கேட்டோன்னே இதில் தொடங்கிடலாம் என்னோடய பயணம் ஆஸ் அ ப்ரொடியூசர்ன்ட்டு முடிவு பண்ணேன். மேற்கொண்டு கூடிய சீக்கிரம் வில் பி அசோசியேட்டிங் வித் அதர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நான் அதில் நடிக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் கான்சன்ட்ரேட் அண்ட் கிவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு நியூ டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். இந்த படம் பற்றி சொல்லணுன்னா, சுசீந்திரனோட ஃபஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன். இசையமைப்பாளர் இம்மானோட ஃபஸ்ட் டைம் நான் வேலை செய்கிறேன். லக்ஷ்மி மேனன் இந்த படத்தோட கதாநாயகி. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் ஒரு முக்கியமான ஹைலைட்னா, பாரதி ராஜா சார் வந்து இந்த படத்துக்கு படத்தில் வந்து என்னோட அப்பா கேரக்டரில் நடிக்கிறாரு. ரொம்ப 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 அற்புதமான ஒரு கதாபாத்திரம், ஒரு கதாநாயகனுக்கு இணையாக இருக்கிற ஒரு கதாபாத்திரம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பி ஒர்க்கிங் வித் ஹிம். இந்த படத்தில் சூரியும் நடிச்சிருக்காரு, மற்ற நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த ஜானர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் இஸ் யூஸ்வலாக ஒரு சிட்டி பேஸில் தான் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நம்ம பார்த்துருப்போம். இட் இஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு ரூரல் பேக்ட்ராப்பில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி இருக்கும் இந்த படம். ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு இந்த படத்தோட காட்சிகளோட இந்த படத்தோட பாடல்களோட நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆமாம், அது ஒரு நடிகனா ஆஃப்டர் அவனியூன் எனக்கு இதில் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஒரு விஷயம் இருக்குது. அது இப்போ ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் இட். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசராக செல்ஃபிஷாக சொல்லணும்னா, இந்த படம் நான் தயாரித்தேன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக அமையன்ற ஒரு மோட்டிவில் தான். ரெண்டு வகையாக ஒரு நடிகனா தயாரிப்பாளராக இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி திமிர் சண்டகோழி பாணியில் டெஃபினட்டாக இது இன்னொரு பரிமாணத்தில் இட் வில் பி இன் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு த்ரில்லர்னாலே நிறைய விஷயங்கள் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஸோ அதுதான் ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் இட்னும். அது போக போக டெஃபினெட்லி இல்லை. எனக்கு ஏற்கனவே பழக்கம், அண்ணனோட பேனரில் வந்து நான் நடிச்சிருக்கேன். ஸோ ஒரு ப்ரொடியூசரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு எனக்கு, நான் ஏன் ஹோம் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை மற்ற தயாரிப்பாளரோட படம் பண்ணும்போது அது உணர்ந்திருக்கேன். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணோம், பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லா பிஹைண்ட்வுட்ஸ் வியூவர்ஸ்க்கும் என்னோட வணக்கம். நான் வந்து பாண்டியநாடு படத்தில் நடிக்கிறேன். அதில் விஷால் சாரோட பேராக நடிக்கிறேன், சுசீந்திரன் சார் டிரெக்ஷனில். வந்து சுசீந்திரன் சாரோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன். அப்போது பண்ணும்போது என்னோட படங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு அவர் கூட கிடைக்கும்னு நான் நினைக்கல. அது இப்போ கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பு, அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷால் சார் கூடயும் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் கூட எனக்கு பேராக பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து இந்த படத்துக்காக ஐ எம் வெயிட்டிங் அண்ட் இட் வில் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் த ஹோல் டீம். நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்குறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். விசால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, விசால் சார் தயாரிக்கிற ஃபஸ்ட்டு ஃபிலிம் பாண்டியநாடு. இந்த படத்தை தயாரிக்க இயக்கிற வாய்ப்புகளுக்கு விசால் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒரு மதுரை பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஆக்ஷன் வித் லவ் ஸ்டோரி. இந்த படத்துடைய குரூவாக வந்து ரொம்ப முக்கியமான பாரதிராஜா சார் அப்பா ரோலில் நடிக்கிறாரு, லக்ஷ்மி மேனன் ஹீரோயினியாக நடிக்கிறாங்க, விக்ராந்த் சூரி இவங்களாம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. படத்தில் வந்து எப்படி ஒரு நான்மால் ஒரு அழகான ஒரு ஹியூமரான ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தீங்களோ அப்படி ஒரு லவ் ஸ்டோரி இந்த படத்தில் இருக்கும். சேம் டைம் அதே ஒரு ஆக்ஷன் மோடு இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்துடைய ஷூட் வந்து மே 15th பிளான் பண்ணிகிட்ருக்கோம், தீபாவளி ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. ஹாய், மதி சினிமாடோகிராஃபர். பாண்டியநாடு நாங்கள் ஸ்டப் பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக மதுரை பேஸ்ட் மூவி. சூசி இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப எமோஷ்னல் பேக்ட் மூவியாக பண்ணியிருக்காரு. விஷாலுக்கு ஆப்டான ஸ்கிரிப்ட் இது. பாதிரா சார் இருக்காங்க இதில், அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது இந்த ஃபிலிமில். இம்மான் சார் மியூசிக்கு, வைரமுத்து சார் லிரிக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ரெண்டு சாங் ரொம்ப பெரிய லெவலில் போட்ட ரெண்டு சாங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படம் முக்கியமாக விசுவல் ட்ரீட்டாக இருக்கும், சினிமாடோகிராஃபிக்கு பெரிய ஸ்கோப் இருக்குது. ஸோ
அதுக்காக நிறைய இனோவேட்டிவாக நிறைய எக்யூப்மெண்ட்லாம் பண்ணுறோம். இது ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட் மூவி, கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதோட விசுவல் ட்ரீட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. சுசீலன் சாரோட ரெண்டாவது படம் நான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஆதலால் காதல் செய், ரெண்டாவது படம் இப்போ கமர்ஷியலாக பாண்டிய நாடு. ஆக்சுவலாக இப்போ தான் பார்க்குறேன் டைட்டில். ஸோ அந்த படம் விட இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கமர்ஷியல் ஃபிலிம் அப்ரோச் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கதை தெரியாது, பட் நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தெரியும். விஷாலோட ரெண்டாவது படம் பண்ணுறேன் நான். அண்டு சுசீந்திரன் சார்கிட்டேருந்து ஒரு கமர்ஷியல் ஐட்டம் ஃபிலிம் வரப்போகுதுன்னா அது எப்படி வரும்னு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் தாட்டு, ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது. எப்படி வரப்போகுது, என்ன எடுத்துன்னு வரப்போகிறார் அப்படின்ற ஒரு தாட்டு நல்லா ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ்.